ரச்னா கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகளை 85% தள்ளுபடி விலையுடன் வாங்கிட உடனே ஆர்டர் செய்யுங்கள். www.rachnapyroworld.com. நான் வந்து வேளாண்மை சார்ந்த அந்த துறையிலேருந்து வர்றதுனால அதுக்கும் உணவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி தான் இது. வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், இதை வந்து இது இந்துவில் தமிழ் இந்துல ஒரு கட்டுரை நான் எழுதுனேன், இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி. அப்போ நான் எழுதும் இந்த பேர் பயன்படுத்தலை. நான் என்ன பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, இது ஃபோர்டிஃபைடு ரைஸ் அப்படின்னு போட்டதுனால நான் வலியூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு அதை எழுதுனேன். அவங்க அதை மாற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னா, வலியூட்டுதல் அப்படின்னா ரெண்டு பொருள் இருக்குதுல்ல, ஒன்று வலியை ஊட்டுறது, இன்னொன்று வலியை தர்றது. அதனால் நான் அதை வலியூட்டப்பட்ட அரிசி என்று போட்டேன். இப்போ இந்த அரிசியின் மீது தாக்குதல் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது, கோதுமையின் மீதும் தாக்குதல் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற உணவுப் பொருட்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடக்குது. இது தாக்குதல் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, மக்களிடம் இருந்து உணவை அப்புறப்படுத்துதல் என்பது இருக்குல்ல, அது ரொம்ப அடிப்படையாக நடக்குது. எப்படி வேளாண்மையிலிருந்து உழவர்களுடைய தொழில்நுட்பத்தையும் அவங்களுடைய தற்சார்பையும் அப்புறப்படுத்துவதற்காக ஒரு திட்டமிட்ட வேலை நடந்ததோ, அதுபோல் உணவு என்கின்ற இந்த கலை, சமையல் கலை அல்லது உணவின் மீது நடக்கக்கூடிய தாக்குதல் என்பது ரொம்ப வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இந்த உணவு சந்தை இருக்கல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 2023 ஒரு குறிப்பு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 போட்டுட்டு நீங்கள் அப்படியே போட்டுன்னா ஒரு 10 சைவர் இப்படி போட்டுக்கிட்டே போகணும். கிட்டத்தட்ட 90,000 கோடி அமெரிக்க டாலர்களுக்கு இணையான ஒரு சந்தை உலகம் முழுவதும் இருக்குது இந்த வேளாண், அதாவது உணவு சந்தை. உலகத்தில் மிகப்பெரிய சந்தை அதுதான். இதை கைப்பற்றுவதற்கு தான் இன்றைக்கி பன்னாட்டு நிறுவனங்கள் மிக வேகமாக இறங்கியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி வருது, அப்புறம் செறிவூட்டப்பட்ட கோதுமை மாவு வருது, எண்ணெயில் வந்து செறிவூட்டுதல் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சந்தையை கைப்பற்றுவதற்கான ஒரு வேலை நடக்குது. ஒரு முழுமையான உணவு எடுத்துக்கிட்டால் தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதில் நீங்கள் குறிப்பிட்ட இரும்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்க, கொஞ்சம் வந்து வைட்டமின் ஏ மட்டும் போட்டுக்க, அல்லது பி12 மட்டும் போட்டுக்க அப்படின்னா அது குறைபாடு உடைய உணவாக தான் இருக்கும். இப்போ மாத்திரைகளாக கொடுப்பது, மாத்து இறை, அதை மாத்திரைன்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த மாத்து இறைகளாக கொடுக்கக்கூடிய வேலை நடக்குது இல்லைங்களா, அதுதான் சிக்கல். எப்படி ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை, குறிப்பாட்ட ஒரு சில சத்துக்களை மட்டுமே நீங்கள் கொடுத்ததன் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா, மண்ணில் மால்நியூட்ரிஷன் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. சத்து குறைபாடு மண்ணுக்கு ஏற்பட்டது, நம்ம சொல்லலை, சாமிநாதனே இப்போ அண்மையில் எழுதியிருந்தார். ஆக இந்த சத்து குறைபாடு எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட சத்தை மட்டுமே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் வளரக்கூடிய செடியானது ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய சத்து எடுத்துகிட்டு தான் வளரும். அப்போ அதை நீங்கள் திரும்ப கொடுக்கல அப்படின்னா அங்கே குறைபாடு ஏற்படும். இப்போ சக்கரை நோயின்னு சொல்லணும் இல்லையா, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அது நோய் இல்லை, அது ஒரு குறைபாடு. என்ன குறைபாடு அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சக்கரை உடம்புல சேராமல் வெளியே போகுது, அது இன்சுலின் பற்றாக்குறை இருக்குது, அதான் சத்து குறைபாடுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த இன்சுலின் பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கு இன்சுலின் சுரக்க வைக்கணும். அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மாற்றாக ஒரு மருந்து உள்ள தள்ளுறாங்க, கொடுக்கும்பொழுது அதை ஊசி போட்டுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மை அதில் இல்லாமல் போயிடுது உடலில். அப்போ நீங்கள் தொடர்ந்து அதுக்குள்ளே மருந்துக்கு அடிமையாக மாறுறீங்க. அதுதான் இதே தான் மண்ணிலையும் நடக்குது. இப்போ நீங்கள் தொடர்ந்து யூரியாவையோ டிஏபியோ கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த மண்ணில் இரும்பு சத்தோ அல்லது வந்து மாலிப்டினமோ இப்படி இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து தொடர்ந்து குறைஞ்சி போகும்போது, இதனுடைய இந்த ரசாயன உரத்தினுடைய தந்தை அப்படி சொல்லக்கூடிய லைஃபக் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் வந்து அந்த லா ஆஃப் மினிமம்னு ஒரு கோட்பாடு, குறைந்தபட்ச கோட்பாடுன்னு பேர். அவர் பேரல் எடுத்துக்கிறான், அதில் வந்து ஓட்ட போடும்போது ஒரு 1.5 அடியில் ஒரு ஓட்டை, 1.5 அடியில் ஓட்டை, 1.5 அடியில் ஒரு ஓட்டை போட்டு தண்ணி ஊற்றுறான். தண்ணி ஊற்றும் பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த 1.5 அடியில் தண்ணி வெளியே போயிடும், மேலே நிற்காது. அதுபோல் தான் அது விளக்குறான். நீ உன்னுடைய மண்ணில் எடுத்துக்காட்டால் மாலிப்டினம் அப்படிங்கிற சத்து தேவையோட குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ யூரியா போட்டாலும் செடி வளராது. இதே தான் உடலில் நடக்குது. உடலில் வந்து நமக்கு முழுமையான சத்து இல்லைன்னா நீங்கள் வேறு அரிசியை சாப்பிட்டாலும். எப்போ இந்த நடந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து கைக்கூத்தல் அரிசி அப்படிங்கிற முறை நம்மகிட்ட இருந்தது. இந்த கைக்கூத்தல் அரிசி சாப்பிட்ற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. கைக்கூத்தல் அரிசினா தீட்டப்படாத அரிசி. தீட்டப்படாத அரிசி என்பது தான் ஒரு மேண்டேட்டரியாக இருந்துச்சு. எப்படின்னா, எல்லா அரிசி ஆலைகளையும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் படித்து வரலாறு பார்த்தீங்கன்னா, அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி அரிசி இருந்தால் தான் அங்கே லைசன்ஸே தருவாங்க, உரிமையுமே வழங்கப்பட்டது. ஆனால் எப்போ எடுத்து விட்டாங்க அப்படின்னா, தீட்டிய அரிசி, வெள்ளை அரிசி, அதாவது நிறைய பெரிய நிறுவனங்களுக்கு வந்து இந்த அரிசி ஆலைகளை திறந்து விடும் பொழுது தீட்டப்பட்ட அரிசி வரும் பொழுது தான் இங்கே சிக்கல் தொடங்குது. அப்போ தீட்டப்பட்ட அரிசியில் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பிரான் சொல்லுவோம் இல்லையா, தவிடு, அந்த தவிடில் தான் அந்த அடிப்படையான சத்துக்களெல்லாம் இருக்குது. அதை உரித்து எடுத்த பிறகு வெள்ளையாக இருக்கப்பட்ட அரிசியை சாப்பிட்டா வெறும் மாவு மட்டும் உடம்புல போகுது. அப்போ எந்த சத்து நமக்கு உடம்புல சேர வேண்டியமோ அந்த சத்து இல்லாமல் போயிடுது. அது யாருக்கு போகுதுன்னா மாட்டுக்கு போகுது. அப்போ அப்படி போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட சத்து உடம்புல குறைய குறைய
வேறு வகையான சிக்கல்கள்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிது. அப்படி வந்தது தான் இந்த உணவில் இருக்கக்கூடிய சிக்கல். இப்போ இதே போல் பல உணவுகளை நம்ம குறைச்சிட்டோம். அதே போல் நம்மகிட்ட இருந்தக்கூடிய மரபு சார்ந்த உணவுகளை இழிவாக பேசினாங்க. இப்போ சிறுதானியங்கள் சொல்கிறோமே, அருந்தானியங்கள் உணவை சாப்பிட்றதே அது பெருமைக்குரியது இல்லை அப்படின்னு சொல்லி தான் நித்த நித்த நெல்லச்சோறு நெய்மணக்கும் கத்திரிக்கை அப்படின்னு பாடல்கள்லாம் வந்தது. அப்போது இப்போ சிறுதானிய உணவு என்பது புஞ்சை தானியம், அதுக்கு வந்து நிறையா தண்ணீர் தேவையில்லை, நிறைய ரசாயன உரம் தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் அதில் வந்து இந்த ஹைப்ரிடிசேஷனே பண்ண முடியலை, அதாவது கலப்பின விதைகளே கொண்டு வர முடியலை. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான உணவு. அந்த உணவுகளை எடுப்பது என்பது வந்து இழிவானது அப்படின்னு சொன்ன பிறகு, அப்போ நீங்கள் அரிசிக்கு வர்றீங்க. அப்போ அரிசியினுடைய பின்னணியில் இது வந்து பசுமை புரட்சிக்கு முன்னாடி நடந்த கதை. பசுமை புரட்சியின் பொழுது குறிப்பாக ரெண்டே ரெண்டு உணவு தான் குறிப்பாக அவங்க கவனம் செலுத்துனாங்க, ஒன்று கோதுமை மற்றொன்று அரிசி. அந்த ரெண்டையுமே உற்பத்தி பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனுடைய விளைவாக அரிசியை மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு நிலை வந்தது. இது இங்கே மட்டும் நடக்கலை, உலகம் முழுவதும் நடந்துச்சு. அப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உற்பத்தி முறை என்பது ஒரு சாதாரண விவசாயிகள் கையிலேருந்து மாறி கம்பெனி கைகளுக்கு போகுது. எப்படி போகுது அப்படின்னா, அந்த விதைகளை கைப்பற்றுவது, அதுக்கு பிறகு அந்த உரங்களை கைப்பற்றுவது, அதுக்கு பிறகு தொழில்நுட்பத்தை கைப்பற்றுவது, இதெல்லாம் கைப்பற்றி சில இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ வழக்கமாக விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் எல்லா கம்பெனிகளும் கப்ப கட்டுறாங்க. முழுக்க முழுக்க நம்முடைய வேளாண்மை என்பது இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு சில பேர்களை தவிர அனைத்து வேளாண் தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் முழுவதும் அதுதான் நிலைமை. எல்லோரும் அவங்க எந்த ஒரு பொருளை தொட்டாலும் இயல்பாக வந்து கம்பெனிகளுக்கு அவங்க கப்பம் கட்டி ஆகணும் அப்படி கொண்டு நெருக்கடிக்கு கொண்டாந்துருக்காங்க. இதே தான் உணவில் நடக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆங்கில திரைப்படங்களை பாருங்கள். வந்து சமையல் கட்டை காட்டும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் வந்து ஒரு உணவு தயாரிக்கணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜை திறப்பான், ஒரு டப்பா எடுத்துகிட்டு வருவான், அதில் பால் இருக்கும், அந்த பால் எடுத்து ஊற்றுவான், அப்புறம் ஏதாவது கொஞ்சம் பொருளை போட்டு சமைச்சு சாப்பிடுவான். இதுதான் வந்து ஐரோப்பிய உணவு உற்பத்தி அதாவது உணவு தயாரிக்கிற முறை. ஆனால் நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பின்னாடி போய் கருவேப்பிலை பிடுங்கிட்டு வந்து, அது நகரங்களில் இல்லை கிராமங்களில் இருக்கணும், பிடுங்கிட்டு வந்து அவங்க தாளித்து சமைப்பாங்க, அல்லது பக்கத்தில் தோட்டத்தில் போய் ஒன்று எடுத்து குத்தியோ அல்லது அரைச்சோ சமைச்சு சாப்பிட முடியும். இந்த உணவு கலை இருக்கு இல்லையா, சமையல் கலை, இதை வந்து உடைக்கிறாங்க. இப்போ அதை வந்து ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க, அதாவது பெண்களுக்கான விடுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அடிப்படை என்ன அப்படின்னா, உங்களை வந்து உணவு தயாரிக்கக்கூடிய அந்த அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்திடணும். அப்புறப்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் உங்களை வந்து கட்டுப்படுத்தலாம். இப்போ பெருநகரங்கள்லாம் சமைக்கிறதே கிடையாது, தொலைபேசி பண்ணுவாங்க, அங்கே வந்து உடனே உணவு வந்துடும். இதை பெருமையாக நினைக்கிறோம். இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, உங்களை சமையலிருந்து அப்புறப்படுத்துவது, உங்களை உணவு உற்பத்தி முறையிலிருந்து. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க ஒரு கார்பரேட் நிறுவனம் வந்து அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இனிமேல் வந்து இப்போ உணவை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது, இப்போ நான் செறிவூட்டப்பட்ட அரிசியை பற்றி பேசுகிறோம், இது ஒட்டுமொத்தமாக உணவின் மீது நடக்கக்கூடிய தாக்குதல். இல்லை, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி டவுன் டேரத்தில் ஒரு கட்டுரை இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கொரோனாவுக்கெல்லாம் முந்தி உடம்பில் திடீர் திடீர் தொற்று நோய்கள் வர்றதோ அல்லது வந்து உடம்பில் வந்து அந்த தொற்றாத நோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் வருவதற்கோ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் குறைகிறது தான் காரணம்னு சொல்லுவாங்க. இப்போ அலோபதி மருத்துவத்திற்கும் நம்முடைய மாற்று மருத்துவத்திற்குள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, அலோபதி மருத்துவத்தினுடைய அடிப்படை ஒரு நோய்க்கான காரணம் பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் சொல்லுவான். ஆனால் நம்முடைய மருத்துவ முறை என்பது அப்படி அல்ல, நோயில் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சிட்டாலே அதுதான் ஒரு நோய்க்கான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் இந்த நோய் எதிர்ப்பாற்றல் ஏன் குறைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் எடுக்கக்கூடிய உணவில் வைல்டு ஃபுட்டுன்னு என்று சொல்லக்கூடிய காட்டு உணவுகள் இருக்கு இல்லையா, அது குறைஞ்சிச்சு. இப்போ எஃப்ஏஓனுடைய அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா, எஃப்ஏஓனுடைய கூற்று வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி 155 வகையான உணவுகளை நம்ம எடுத்துருக்கிறோம். இப்போ காரப்பழம், சூரப்பழம், இறந்த பழம் இப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வைல்டு ஃபுட்டு காட்டு உணவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் உடம்பில் இயல்பாக நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக ஆகிறது. அப்போ நீங்கள் விவசாய உணவு குறைங்க, வேளாண்மை மூலமாக செய்யப்பட்ட உணவு வரும்பொழுது குறையுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதையும் தாண்டி மூணாவது ஒரு உணவு வந்திருக்கு, அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபுட்டு. இப்போ நம்ம பிள்ளைங்க சாப்பிட்றாங்க குறைக்குறை, அந்த லேஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஓட்ஸ் மீ ஓட் மீல் சொல்கிறது எல்லாமே அது ரெண்டுலேயுமே சேராது, வைல்டு ஃபுட்லேயும் சேராது, அக்ரிகல்ச்சர் ஃபுட்லேயும் சேராது. அப்போ எதில் தான் சேருதுன்னா, இண்டஸ்ட்ரியல் ஃபுட்டில் சேரும். அவன் தயாரிக்கும் முறையே வேறு, எவ்வளவு வெப்பப்படுத்துகிறான், எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது. அப்போ என்னென்ன கலக்கிறான்னு தெரியாது. அப்போ அதில் பேக்கிங் சிஸ்டத்துக்கெல்லாம் போய் அதெல்லாம் வந்து நம்ம கைக்கு வருது. அப்போ கிட்டத்தட்ட நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் முழுவதும் சிதைத்து, இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு மருத்துவ மாஃபியா இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்னா, அதை காசு பண்ணுவான். அப்போ முதல்ல வேளாண்மை கை வைக்கிறது, அப்புறம் உணவை கை வைக்கிறது, அப்புறம் மருந்துக்கு வந்துடுது. இந்த முக்கூட்டு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, இதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். இப்போ இந்த சிக்கல்களிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படின்னா,
நாம் உணவு பற்றியான விழிப்புணர்வை கொண்டு போகணும். குறிப்பாக மகளிராயம் போன்ற அமைப்புகள் அங்கங்கே பகுதி சார்ந்த அளவில் இந்த விழிப்புணர்வு கேம்ப் நடத்தணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த உணவு பற்றியான விழிப்புணர்வை நம்ம சின்ன சின்ன, ஏன்னா பெண்கள் தான் இதை முக்கியமாக எடுக்கணும். இது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, மகளிராயம் போன்ற பெண்கள் அமைப்பு எடுத்தது பொருத்தம். அண்ணன் கீவே வந்து இதை சரியான ஆளுகிட்ட சரியாக ஒப்படைச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, பெண்கள்கிட்ட தான் இந்த உணவு பற்றியான கலை இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட அழியாமல் இருக்குது. அவங்க இந்த நீராகாரத்தை பற்றி, பழைய சுரை பற்றி சொன்னாங்க இல்லையா, நீராகாரம் ரொம்ப முக்கியமான உணவு. இந்த ப்ரோபயோட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உணவை வந்து நொதிக்க வைக்கும் பொழுது அந்த பாக்டீரியாக்கள்லேருந்து வரக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அது ரொம்ப சிறந்தது. யார் சொல்கிறா, வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அது கார்னோகோப்பியா அப்படிங்கிறான். அதாவது கார்னோகோப்பியானா நம்மளை அமுத சுரப்பின்னு சொல்ல முடியுங்களா. அப்போ அவள் ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டுக்கு வர்றான், தென்னிந்தியாவுக்கு வந்து ஆய்வு செய்யும் பொழுது காலையில் 4 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க. இந்த ஆய்வு நடந்து 10, 30, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ வேலைக்கு போகும்போது அவன் வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கு உள்ள போகிறான், சாப்பிடலை, உழுதுட்டு வர்றான், திரும்ப வந்து சாப்பிட்றான். அதுக்கப்புறம் வரைக்கும் எவ்வளவு 4 மணி நேரம் அவன் வந்து எப்படி தாங்குறான் அப்படின்னா, அவன் போகும்போது குடிச்சிட்டு போகிறான் நீராகாரம் இருக்கு இல்லையா, அது அவனுக்கு எனர்ஜியை கொடுக்குதுங்கிறான். அந்த நீராகாரம் எப்படின்னா, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சோத்தை உள்ளே போட்டு வச்சிங்கன்னா அடுத்த நாள் தயாராகுது. அப்போ அது வந்து ஒரு அமுத சுரப்பி மாதிரி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுதான் கார்னோகோப்பியானு கிரேக்கத்தில் அவங்க சொல்லுவாங்க, ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், அதுக்கு இது அமுத சுரபி மாதிரி. அப்படியாப்பட்ட உணவு, இந்த மாதிரி உணவுகள் ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்கிட்ட வந்து நூற்றுக்கணக்கான உணவு இருக்குது, நொதிக்க வைத்து சாப்பிடுவது என்பது. அது இப்போ கம்பூச்சான்னு சொல்லி ஜப்பான்காரெல்லாம் சொல்கிறான். இப்படி வந்து பல உணவுகள் வந்துருக்கு, அது வேளாண்மையில் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான இந்த உணவு முறைகள் எல்லாவற்றையும் நீங்கள் வந்து அப்புறப்படுத்துவது என்பது, இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு சதி இருக்குது. இப்போ எஃப்ஏஓன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியாக இருக்கட்டும், செறிவூட்டப்பட்ட கோதுமையாக இருக்கட்டும், அல்லது இந்த உப்பில் வந்து அயோடின் சேர்க்கறதாக்கு, யார் இதுக்கு மூல காரணம் அப்படின்னா, ஃபுட் அண்ட் எஃப்ஏஓன்னு சொல்லுவாங்க, இல்லை டபிள்யூஹெச்ஓன்னு சொல்லுவாங்க. அதாவது உணவு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இவன் தான் வந்து இதை சொல்லுவான். ஏன் அப்படின்னா, அவன் சொல்லியாச்சுன்னா, எப்படி இந்த கொரோனா பற்றி முத முதல் அவங்க டிக்ளேர் பண்ணாங்களோ அது போல் அவங்க சொன்னாங்கன்னா ஏற்றுக்கிட்ட ஆகணும். இதை முன்னாடி பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் என்பது எல்லா நாடுகளும் நிதி கொடுத்து அதை வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லா நாடுகளுக்குமான ஒரு அங்கே ஒரு ரைட்ஸ் இருந்தது, ஒரு உரிமை இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதை தூக்கி பிடிக்கிறது யாருன்னா, டபிள்யூடிஓ போன்ற நிறுவனங்கள். அப்போ இந்த கார்ப்பரேட் தான் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. எப்படி வந்து இந்தியாவில் அரசியல் தேர்தல்களை வந்து கார்ப்பரேட்டுகள் கைப்பற்றி வச்சுருக்காங்களோ, அதுபோல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த பெரிய பன்னாட்டு ஆய்வு நிறுவனங்கள் ஆகி, இப்போ யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகளுடைய அங்கங்களாக தான் இருக்கும். இந்த எஃப்ஏஓவாக இருக்கட்டும், டபிள்யூஹெச்ஓவாக இருக்கட்டும், அதனுடைய அங்கங்கள் தான். இப்போ இவங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறதே வந்து இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் தான். அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து, ஆனால் கடைசியாக நீங்கள் அந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோ டபிள்யூஹெச்ஓவில் படித்து பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு பேராகிராஃப் இருக்கும். அதை நீங்கள் இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியோ அயோடின் உப்பை பார்த்தீங்கன்னா, அந்த அவனுடைய டாக்குமெண்ட்டில் படித்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரி என்ன பேரா என்ன பண்ணிருப்பான்னா, இது கட்டாயம் அல்ல, பல்வேறு வழிகளை கொடுக்கலாம் அப்படின்னு முடிச்சிருப்பானா, மேலே மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ உப்பில் வந்து அயோடின் சேர்க்குறாங்களே, ரொம்ப அபத்தங்க. அதில் இப்போ நான் 2-3 கட்டுரை எழுதுனேன் பல நாடுகளில். என்ன அப்படின்னா, சமைக்கிறது நம்ம ஊரில் வந்து சோறை பொங்கும் பொழுது உப்பத்திக்கு உள்ளே போடுவாங்க, அந்த ஹீட்டர் என்ன ஆகும், அயோடினை பற்றி இவ்வளோ 10-12 வருஷமாக கொடுத்துட்டாங்க. இப்போ போய் ஆய்வு பண்ணால் எல்லா மாநிலத்துலேயும் அயோடின் பற்றாக்குறை இருக்குது குழந்தைகள்கிட்ட. அப்போ என்ன ஒரு திட்டம்? அப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், ஆனால் உண்மையில் வேறு நடக்குது. என்ன அப்படின்னா, இதன் மூலமாக பல கோடி அவன் பண்ணிட்டு போயிட்டான். அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல். ஆக அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த பெரு அறிவியல் நிறுவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நிறுவனங்களாக பன்னாட்டு நிறுவனங்கள் மாறிட்டாங்க. அப்போ இந்த ஒரு சதி வலைக்கு பின்னாடி நாம் எப்படி வந்து இதை எதிர்கொள்வது அப்படின்னா, இது பேர் குளோபலைசேஷன் சொல்லுவான், உலகமயமாக்கம். யாதும் ஊரே யாவரும் கேள்வி நம்ம சொல்கிறத அப்போ வேற ஒரு வடிவத்தில் சொல்லி அவ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளை வந்து கட்டுப்படுத்துவான். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த குளோபலைசேஷனுக்கு மாற்றாக லோக்கலைசேஷனை பேசணும், உள்ளூர் மயமாதல், உலகமயமாதலுக்கு மாற்றான உள்ளூர் மயமாதல். அப்போ மக்கள்கிட்ட தான் நம்ம போயாகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா மக்கள்கிட்ட போகாமல் நம்ம இந்த கருத்துக்களை கொண்டு போய் விதைக்க முடியாது. அது மருத்துவமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம். கல்வியில் நடக்கிற கூத்துலாம் ரொம்ப கொடுமை, அதாவது ஒரு நாள் பேசலாம். அதே போல் உணவில் இப்படி வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய அனைத்துலேயுமே நடக்கக்கூடிய இந்த பன்னாட்டு சதிகளை உடைத்தறிவதற்கு மகளிரும் ஆயம் போன்ற அமைப்புகள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.